அங்க போன் பேசிட்டு இருக்கிற ஃபிகரை பார்த்தா நம்மால் மாதிரியே இருக்கே. நம்மால் எப்பவும் யூனிஃபார்மோட தான் இருக்கும், யாருன்னு தெரியலையே. கார்குழல் கடவையே என எங்கே இழுக்கிறாய், காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாய் மின்னல்கள் வானோடு நானும் கண்டால் அங்கே நீ உன்னரே செய்த நான் என்கிறேன். நம்மாலே தான். ஆனா பாட்டிக்கு தானே இந்த சாரிய கட்டிட்டு வரேன்னு சொன்னா, எதுக்கு இன்னைக்கே கட்டிட்டு வந்தா? ஒன்னும் புரியலையே. வாங்கி கொடுத்த புடவைய நம்மால் கட்டிட்டு வந்து நம்மளுக்கு கிரீன் சிக்னல் காட்டிட்டா, போய் ஆதிட்ட சொல்லுவோம். ஆதி, அது ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி என்னடா என்ன இவ்வளவு சாதாரணமா கேட்ட? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அங்கேயும் வந்துருச்சு இல்ல, எனக்கும் கிரீன் சிக்னல் போட்டாச்சு இல்ல. என்னடா உளர்ற, எங்க வந்துச்சு என்ன வந்துச்சு, மொட்டையா கிரீன் சிக்னல் போட்டாச்சுன்ற? ஒரு மண்ணும் புரியல. ஓகே ஆதி, நீ டென்ஷன் ஆகாத, உனக்கு தெளிவா சொல்றேன். என் ஆள் சிந்து என் லவ்வுக்கு கிரீன் சிக்னல் காட்டிட்டான். அப்படியா, சரி போ. நண்பனோட லவ் வந்து சக்சஸ் ஆச்சுன்னா அதுக்கு வாழ்த்து சொல்லணும். அதை விட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? என் பிஞ்சு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். டேய், நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, விஷயம் என்னன்னு சொல்லு. நான் சிந்துவுக்காக ஒரு புடவை எடுத்துட்டு வந்தேன்ல, அந்த புடவைய கிஃப்டா அவளுக்கு கொடுத்துட்டேன். அந்த புடவையத்தான் இன்னைக்கு சிந்து கட்டிட்டு வந்திருக்கா. அப்போ என் லவ்வுக்கு கிரீன் சிக்னல் காட்டிட்டான் தானே அர்த்தம்? சரிடா, அதுக்கு நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. நீ எதுவும் பண்ண வேணாம், நான் இப்பவே போய் சிந்துவுக்கிட்ட அதுதானு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். வரட்டா? சிந்து, என்னது? கவர்ல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாருங்க. அந்த கவர்ல இருக்கிறது உங்களுக்கு தான். எஸ் எஸ், ஆதி பாத்தியா, என் ஆள் எனக்கு பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கா. உனக்கு உன் ஆள் பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கா? உன் லவ்வை விட என் லவ் ரொம்ப கிரேட் மச்சான். இந்த பேண்ட் ஷர்ட்டை இப்பவே போட்டு போய் என் ஆள் முன்னாடி நிக்க போறேன். எப்படி இருக்கு சிந்து? என்ன சிந்து, இதுக்கு கூட பேப்பர்ல தான் பதில் சொல்வியா? வாய திறந்து பேச மாட்டியா? வெக்கமா? என்ன சிந்து, இது நான் போட்டிருக்க பேண்ட் ஷர்ட்டோட பில்ல கொடுக்குற? உலகத்திலேயே புடவையோட பில்லையும் சேர்த்து கிஃப்டா கொடுத்த ஒரே ஆள் நீங்களதான் இருப்பீங்க.
புடவையோட விலை 6000. அதை விட 1000 ரூபாய் அதிகமா கொடுத்து உங்க கணக்கு தீத்துட்டேன். சத்திய சோதனை. ஆலைய மூஞ்சியும் பாரு. நாசமா போச்சு. ஆர்வத்துல புடவையில இருக்க பில் எடுக்க மறந்துட்டேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஆதிகிட்ட வேற ஓவரா பில்டப் கொடுத்துட்டோம். இங்க நடந்தது எதுவும் ஆதிக்கு தெரியாம பாத்துக்கணும். ஆதிக்கு தெரிஞ்சா ரொம்ப ஓட்டுவான். என்ன பண்ணலாம்? இங்கேயே இருக்கலாமா இல்ல துபாய் பாய்க்கு போவோமா? என்ன பண்றது? ஐயோ, இந்த அர்ச்சனை வாங்கறதுக்கு தான் உள்ள அந்த ஆட்டம் போட்டியா? இல்ல. சரி விடு, பொண்ணுங்களே அப்படிதான். சார், இந்த சிட்டில டிஜேல என்ன அடிச்சுக்க ஆளே இல்ல சார். அதனால தான் இப்ப உன்ன வர சொல்லிருக்கோம். ஐடி கம்பெனி செட்டப்ல நீ பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சார், நான் இதுவரை பண்ண பார்ட்டி ஃபங்க்ஷன் வீடியோலாம் உங்கள்கிட்ட காட்டுறேன், நீங்கள் இதை பாருங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்லுங்க, சூப்பராக பண்ணிடுவோம். வீடியோலாம் காட்ட வேண்டாம். எங்கள் அம்மாவுக்கு எம்பி பதவி கிடைச்சிருக்கு, அதுக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிடுவோம். ஓ, அரசியல் பார்ட்டியா? அப்போது தலை, தளபதி, தலைவர் இவங்க மூணு பேரும் மாஸ் என்ட்ரிஸ் அங்கே போட்டு அம்மாக்கு மாஸ் காட்டிடலாம் சார். ஏய், ஹலோ ஹலோ, இது வெறும் அரசியல் பார்ட்டி மட்டும் இல்லை, என் ப்ரோவோட மேரேஜ் ரிசப்ஷன் பார்ட்டி. என்ன சார் இது? அம்மா எம்பி ஆனதுக்கு பார்ட்டின்னு சொன்னீங்க, இப்போ பிரதரோட கல்யாண பார்ட்டின்னு சொல்றீங்க, ஒரே குழப்பமா இருக்க. தல தலைய போட்டு ஓவரா பிச்சுக்க வேணாம், இது 2-in-1 பார்ட்டி. 2-in-1? ஆமா, மேலோட்டமா பார்த்தா பார்ட்டி மாதிரி இருக்கணும், ஆனா இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா கல்யாணத்துக்கு பண்ற ரிசப்ஷன் மாதிரி இருக்கணும். சார், நான் என்ன பண்ணணும் அத மட்டும் தெளிவா சொல்லுங்க சார். நீங்க என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். இதானே சார் மேட்ரு? நான் எப்படி அசத்திரன்னு மட்டும் பாருங்க சார். மிஸ்டர் டிஜே, ரொம்ப அஸ்தரன்னு சொல்லிட்டு ஃபுல் மூடா ரிசப்ஷன் பார்ட்டிக்கே போயிடுவேணா? அப்பப்போ நம்ம தலை, தளபதி, தலைவர் இவங்களோட மாசான பாட்டுலாம் போட்டு அம்மாவையும் கொஞ்சம் மாஸ் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? இந்த பார்ட்டியில பாருங்க என்னோட தொழில் திறமைய. அப்ப நான் வரேன் சார். பை 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 சார். பை. பில்டப் ஓவரா குடுக்கறானே, கரெக்டா பண்ணிருவானா? நாம தான் கூட இருக்கிறோம்ல, பாத்துக்கலாம். அப்படிங்கற எல்லாருக்கும் வணக்கம். எங்களின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களின் ஆதிக்கடவுர் குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழாவோட நாயகி எங்க அம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி எங்க அம்மாக்காக நீங்க கொண்டு வந்திருக்கிற அந்த பூங்கொத்து, கிஃப்ட்ஸ், அந்த பொன்னாடிகள் எல்லாமே எங்க அம்மாவோட சார்பா என்னோட ப்ரோவும் எங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதியும் வாங்கிக்குவாங்க.
எனக்கு இனிமேல் மேலே வேலை இல்லை, நம்ம கீழே போய் பார்ட்டியை ரிசப்ஷனாக மாத்திர வேலையை பார்ப்போம். ஆமாம் ஆமாம், நீ போய் வீடியோகிராஃபரை கவனிச்சுக்க, நான் ஃபோட்டோகிராஃபரை கவனிச்சுக்கிறேன். பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் ஆதி. என்ன நடக்குதுங்க? அடிங்கடா. தெரியாம நாங்களே குழம்பி போயிருக்கோம். உனக்கு சாப்பாடு முக்கியமா போச்சா? ஏதாவது பேசுன அடிச்சு பல்ல பேத்துருவேன். அக்கிலா கடுத்தபடியா உனக்கு தானே இந்த மரியாதை எல்லாம் கிடைக்கணும். நீ ஸ்டேஜுக்கு போ. இந்த சமையல்காரி இதுதான் சாக்குன்னு ஆதி பக்கத்துல ஜூடி போட்டு நிக்கிறா. நீ போ, நீ போய் ஆதி பக்கத்தில் நில்லு. ஆமா மித்ராக்கா, அத்தை சொல்றதுதான் கரெக்ட். நீங்க போய் ஆதி மாமா பக்கத்துல நில்லுங்க. ஓகே ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஆதி பக்கத்துல போய் நிக்கிறேன். என்ன மித்ரா, பார்ட்டியில நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்கிற போல? ஏய், இப்ப நீ எங்க இருக்க? நானும் பார்ட்டியில தான் இருக்கேன். என்னது, பார்ட்டியில இருக்கியா? ஆமா, அதுவும் உன்ன க்ளோஸ் ரேஞ்சில நின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். க்ளோஸ் ரேஞ்சில நின்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கியா? ஏய், எங்க இருக்க? என்ன அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது மித்ரா. என்ன வேணும்? எதுக்காக இப்ப போன் பண்ண? எனக்கு என்ன வேணுங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் பண்ணி சொல்றேன் மித்ரா.
இப்ப பண்ணாத, பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா கால் பண்ண. நான் எப்ப கால் பண்ணணும்னு நீ எனக்கு ஆர்டர் பண்ண கூடாது. நான் கால் பண்ணும் போது நீ அட்டன் பண்ணணும். என் காலை எடுக்காம அவாய்ட் பண்ண. அப்புறம் இங்க இருக்கிற நான் என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை அந்த அகிலாண்டேஸ்வரிட்டையோ இல்ல ஆதி கிட்டயோ கொண்டு போய் கொடுத்துருவேன். அப்படி இல்ல, எதுவும் பண்ணிராத. உன்னோட காலை நான் கண்டிப்பா அட்டன் பண்ணுவேன். அந்த பயம் இருக்கட்டும். Hi, congratulations. Thank you. Then, how are you? I'm great, thank you. Okay, how is everything? Yeah, going good. Where is Akila, madam? When she will come? Yeah, we are expecting her anytime. She'll be here soon. Oh, okay, okay. Hello, Parvati. Where is your father and brother? Both are fine? இங்கிலீஷ் தெரியாம தவிக்கிறியா? இப்ப நான் எப்படி பேசுறேன்னு பாரு. ஹாய் சார். ஹாய், திஸ் இஸ் மித்ரா. ஐ அம் தி ஃபியான்சி ஆஃப் ஆதி. ஒருவேளை அருண் ஷாம் பேசுறாங்களோ? பேச்சையே காணோம். கும்பல்ல என்ன தேடிட்டு இருக்கியா? நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். ஆனா உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியாது மித்ரா. என்ன ஃபோன் பேசிட்டு நிக்கிறா? உமா, அத்த இங்க வாடி. என்னத்த? அந்த மித்ராவு போய் ஆதி பக்கத்துல ஜோடியா நின்னு சொன்னா அவ பாட்டுக்கு போன் பேசிட்டு இருக்கா? இவ என்ன பண்றது? நீ போய் அவளை ஆதி பக்கத்துல நிக்க சொல்ல போ. சரிங்க. அவங்க கிட்ட சொன்ன மாதிரி பார்ட்டி ரிசப்ஷன் மாதிரி நடக்குதா? அப்படிதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு பெரியயா. சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுப்பாங்க. ஆமா, உனக்கு என்ன இப்போ சொல்லு? இந்த மாதிரிதான் ஏதாவது இருக்கும். அதே மாதிரி நடக்குது பாத்தியா? அவங்களை